இந்துன்னு சுருக ஒரு ஒரு வட்டத்துக்குள்ள கொண்டு வந்துட்டீங்களே எல்லாரையும். தமிழ்நாட்டில் மட்டும்தான் வந்து ஒரு ஒரு மதத்தை மட்டும் குறிப்பிட்டு திட்டி பேசி தன்னை வந்து நடுநிலைவாதின்னு காமிச்சிக்க முடியும். சரி, தமிழ்நாட்டில் மட்டும்தான். இஸ்லாமியர்களும் இந்துக்கள் தானே நீங்க சொல்றபடி பார்த்தா? சார், அந்த பூர்வகுடி இந்துக்கள். சரி, இப்போ இந்தியர்களா இருக்கும்போது சார் எல்லாரையும் நீங்க இந்துவா தான் பாக்குறேன்னு சொன்னீங்க. இது வரைக்கும் மூன்றுக்கு மேற்பட்ட முறை எனக்கு போலீஸ் பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க. எதுக்கு போலீஸ் பாதுகாப்பு? எனக்கு பத்துவா சொல்றாங்க சார், கொலை முயற்சிகள் கொலை மீட்டர்கள் நடந்துட்டு இருக்கு சார். தமிழ்நாட்டில் 150 மேற்பட்ட இந்துத்துவ தலைவர்கள் கொலை செய்யப்பட்டிருக்காங்க சார். மத அடிப்படையின் பால் மட்டுமே ஒன்றுபட்ட இஸ்லாமியர்களும் பயங்கரவாதம் விரும்பல சார். ஆனா ஒன்றுபட்ட பயங்கரவாதிகளும் இஸ்லாமியத்தின் பேரால் செய்யப்படும் நினைக்கிறேன். தொடர்ந்து இந்த இந்துத்துவ தலைவர்கள் கொலை செய்யப்படும் பொழுது அதுக்கு பின்புலமா இருக்கக்கூடிய இயக்கமாக SDBPF இருக்கு. இல்ல, உங்களோட வெறுப்பு வன்மம் எப்படி இருக்குன்னா, கிறிஸ்தவர்களுக்கு எதிராக, இஸ்லாமியர்களுக்கு எதிராக, பெரியாரியவாதிகளுக்கு எதிராக இருக்கு. தொடர்ந்து இந்து தெய்வங்களை நிந்திக்க முடியும். இந்துக்கள் சகிப்பு தன்மை கொண்டதுனால, அதே மாதிரி இந்துக்கள் பெரும்பான்மையா இருக்கிறதுனாலதான் இங்க உள்ள சிறுபான்மைகளுக்கு பாதுகாப்பா இருக்க முடியும். எல்லா தலைவரும் கொண்டு வரீங்கன்னா திருமாவளவனையும் கொண்டு வர வேண்டியதானே? ஏன் உங்க மேடையில திருமாவளவனை ஏற்ற முடியல உங்களால? மத துவேஷவாதி எங்களை பொறுத்திருக்கீங்க. யாரு திருமாவளவன்? இவருக்கு எந்த எங்க இருந்து எங்க ஃபண்ட் விடுறதுன்னா எங்களுக்கு தெரியல. இல்ல, உங்களுக்கு எங்க இருந்து வருதுன்னு அவர் கேட்டாருனா பாஜக சரி தாமரை தமிழ்நாட்டில் வணக்கம். அரசியல் மேடை நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பவர் இந்து எழுச்சி பேரவையின் நிறுவன தலைவர் பல சந்தோஷ்குமார் நம்முடைய இருக்கிறார். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்றன, வாருங்கள் அவரிடமே கேட்போம். வணக்கம் திரு சந்தோஷ்குமார். வணக்கம். வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார், நீங்களா? இல்லை, சந்தோஷ்குமார் வந்து ரொம்ப இளம் வயதில் ஒரு அமைப்பின் ஒரு இயக்கத்தின் ஒரு தலைவராக இருக்கீங்க. இந்து எழுச்சி பேரவை அப்படின்னு நான் பார்த்தேன், உங்களை நிறைய ஃபாலோ பண்ணேன், நிறைய மேடைகளில் நீங்கள் பேசினதெல்லாம் முட்டு நோக்கிய பின்பு தான் உங்களை அழைச்சி பேசலாம் சில கருத்துக்கள் அப்படின்ட்டு அழைச்சேன். அது என்ன இந்து எழுச்சி பேரவை? ஏன் இந்தியர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து எழுச்சி பேரவையாக கொண்டு வாங்க, தமிழர்கள் எழுச்சி பேரவையாக கொண்டு வாங்க, இந்துன்னு சுருக ஒரு ஒரு வட்டத்துக்குள்ளே கொண்டு வந்துட்டீங்களே எல்லாரையும்? சார், இமயத்துக்கு தெற்கே வாழக்கூடிய அத்தனை பேரும் இந்துக்கள் நாங்கள் கருதுறோம் சார். சரி, இந்தியாவில் வாழக்கூடிய அத்தனை மக்களும் இந்துஸ்தானிகள் தான். அதில் இருவேறு கருத்துக்கள் இருக்க முடியாது நிச்சயமாக. எல்லாம் அந்த இப்போ குடியுரிமைக்காக பிரிச்சிருக்காங்க அப்படியெல்லாம், அதெல்லாம் கூட அந்த பாகுபாடெல்லாம் இல்லை உங்களுக்கு? சார், குடியுரிமைக்காக பிரித்தது பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஆப்கானிஸ்தான், பங்களாதேஷ், பாகிஸ்தான் இது போன்ற இந்தியாவோட பார்டராக இருக்கக்கூடிய தேசங்கள்லேருந்து இங்கே குடிப்புகழ்ந்த கள்ளக்குடிகளாக சொல்லக்கூடிய குடியேறியவர்களுக்கு தான் பிரச்சனை தவிர, இந்தியாவில் வாழக்கூடிய 130 மக்களுக்கு எந்தவித பிரச்சனையும் இருக்க வாய்ப்பு கிடையாது. இல்லை, சரி, அதான் இந்து எழுச்சி பேரவை எப்படி ஆரம்பிச்சிங்க? ரொம்ப சின்ன வயசில் இருக்கீங்களே நீங்கள், இளம் வயதில் இப்படி ஒரு அமைப்பை ஆரம்பித்து இதை கொண்டு போய் பயணிக்கணுன்ற நோக்கம் ஏன் வந்தது? நான் ஒரு 17 வயதில் இந்து இளைஞர் எழுச்சி பேரவைன்ற ஒரு இயக்கத்தை ஆரம்பித்தேன். 17 வயசுல என்னுடைய குடும்பம் வந்து தீகா மற்றும் காங்கிரஸ் பின்னணியை கொண்ட ஒரு குடும்பத்திலேருந்து தான் நான் பிறந்து வளர்ந்தேன். பெரியாரியவாதி குடும்பத்திலேருந்து தான் வந்திருக்கீங்க. அதிகப்படியான இஸ்லாமியர்கள் வாழக்கூடிய பகுதியில் நான் பிறந்து வளர்ந்துருக்கேன். நான் படித்த பள்ளி வந்து கிறிஸ்துவ மிஷினரி பள்ளியில் படித்தேன். நான் படித்த காலேஜ் வந்து பெரியார் நூற்றாண்டு பாலிடெக்னிக் கல்லூரி. பெரியார் நூற்றாண்டு பாலிடெக்னிக் தொடர்ந்து இந்து விரோத போக்கை நான் பார்த்துருக்கேன் சார். இந்து விரோத போக்குகளை பார்த்துருக்கேன். அது மட்டும் இல்லாமல் ஆடிட்டர் ரமேஷ், பாரதிய ஜனதா கட்சியுடைய முன்னாள் மாநில பொதுச்செயலாளருடைய கொலைக்கு அப்புறம் தான் இது போன்ற ஒரு கருத்தியலுக்கு நான் உள்ளாக்கப்பட்டேன். சரி, இந்து விரோத போக்குன்னா எப்படியெல்லாம் நடக்குதுங்க? அது மதமாற்றமாக இருக்கலாம், தொடர்ந்து இந்து துவேஷ போக்காக இருக்கலாம். நீங்கள் எடுத்து நம்ம எடுத்துக்கலாம், தமிழ்நாட்டில் மட்டும்தான் வந்து ஒரு ஒரு மதத்தை மட்டும் குறிப்பிட்டு திட்டி பேசி தன்னை வந்து நடுநிலைவாதின்னு காமிச்சிக்க முடியும். சரி, தமிழ்நாட்டில் மட்டும்தான் வந்து இந்துவை திட்டின அவன் நடுநிலைவாதி அப்படின்ற ஒரு போக்கு இங்கே பார்த்துட்டு. இல்லை, அந்த பாகுபாடு வீரியமாக கொண்டு வந்ததுக்கு காரணம் யாருன்னு தான் நீங்கள் நினைக்கிறீங்க? யார் பண்ணது அது? சமுதாயமாக இருக்கலாம் சார், அதை மாற்றணும்ல. என் சமுதாயத்தில் வந்து இந்த மாதிரி குறைபாடு இருக்குது, அந்த குறைபாடு என் சமுதாய திட்டத்தில் பிரச்சனை இல்லை. என் சமுதாயத்தை பக்குவப்படுத்தக்கூடிய கடமை ஒரு ஒவ்வொரு இளைஞருக்கு இருக்கு, நாங்கள் நம்புகிறோம். சரி, அதுக்காக தான் இந்து எழுச்சி ஏற்படணும் சொல்லிட்டு இந்து இளைஞர் எழுச்சி பேர் இந்து எழுச்சி பேர் நாங்கள் கட்டமைச்சோம். இல்லை, இந்து எழுச்சி பேரவைனா இங்கே பிறந்தவங்க அத்தனை பேருமே இந்தியர்கள், எல்லாரையுமே இந்துவாக தான் நீங்கள் கருதுறீங்க. ஆனால் சாதி ரீதியாக எல்லாரையும் மேடை ஏற்றுறீங்களே நீங்கள். ஆமாம் சார், சாதியவாதிகள் எல்லாம் மேடை ஏற்றி உட்காந்து இங்கே சாதி அந்நியர் வந்து புகழ் நீதி ஒரு தாயின் வெற்றியில் பிறந்தோம், நம் சண்டைகள் செய்தாலும் சகோதரன் என்ற பாரதியோட கவியை நாங்கள் முன்னிறுத்திருக்கோம். சரி, யாருக்கான சாதிகள் இருக்கலாம் சார்,
மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் வந்து சாதியங்கள் அனைவரும் இந்துக்களை ஒன்று சேரணும் நாங்கள் ஆசைப்படுறோம். சரி, ஆனால் அந்த சாதிய பாகுபாடுகள் ரொம்ப வீரியமாக இருக்குல்ல. நீங்களே வந்து எங்கிட்ட பேசும்போது முன்கூட்டியாக சொன்னீங்க, கிட்டத்தட்ட 80 சாதிகள் 100 சாதிகளுக்கு மேலே நான் மேடையாத்தினேன் எல்லாரையும் அப்படின்றீங்க. அதுவே அப்போ ஒரு பிரித்தாலும் ஒரு தன்மை இருந்துட்டு தானே இருக்காங்க. சாதி வகையில் பாகுபாடு பிரித்து தான் நம்ம இருக்கோம், பிரிந்து இருக்கோம்ல எல்லாருமே. அவங்க வந்து ஒரே மேடையில் ஒரு சேர உட்கார வைக்கிறோம் சார். சரி, ஒரே மேடையில் சாதிய பாகுபாடு அற்று அவர் இந்துவாக களம் காணணும், இந்துவாக வந்து ஒரு களத்தில் நிற்கணும், ஒரே மேடையில் அவங்க அமர வச்சு ஒன்னா வந்து சாதிய பாகுபாடு அழிக்கணும்ன்ற எங்களுடைய கொள்கை. அப்போவாது இந்துவாக பேசினாங்களா அவங்கலாம்? பேசிட்டு இருக்காங்க சார், பேசுறாங்க. இந்த மாற்றம் வந்துட்டு இருக்கு. இது மாதிரி ஒரு நிகழ்வுகள், இது மாதிரி சாதியங்கள் அத்துணை, இந்த சாதி வேற அந்த சாதி வேற நாங்கள் சேர்க்க மாட்டோம், சாதிகளாக ஒன்று சேர மாட்டோம், இந்துத்துவ சாதி பிரிவினை இருக்கு அப்படின்ற கோட்பாடு அடிச்சு உடைக்கின்றதுக்காக தான் நாங்கள் அத்துணை சாதி இயக்க தலைவர்களை ஒன்றிணைத்து இந்து சமுதாய சங்கமாக இந்து சமுதாயங்கள் அனைவரும் ஒரு குடையின்கீழ் நிற்கணும், இந்துவாக ஒன்று சேரணும். இப்போ ஒரு இஸ்லாமிய மூலமாக ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா அவங்கெல்லாம் வந்து ஒன்று சேர ஒரு நிர்பந்தத்தை நான் பார்க்குறோம். சிஏ அவர்கிட்ட எந்த இல்லை, இஸ்லாமியர்களும் இந்துக்கள் தானே நீங்கள் சொல்கிறபடி பார்த்தா சார், அவங்க வந்து பூர்வகுடி இந்துக்கள். சரி, இப்போ இந்தியர்களாக இருக்கும்போது சார் எல்லாரையும் நீங்க இந்துவா தான் பாக்குறேன்னு சொன்னீங்க, ஓகேங்களா? இந்தியாவில் வாழக்கூடிய இந்துக்கள் நாங்கள் பாக்குறோம். சரி, இருந்தாலும் கூட சார், இப்போ நாகூர் தர்காவில் வந்து ஒரு நிகழ்ச்சி நடக்குது, எங்களை கூப்பிடுறாங்க, நான் அழைக்கிறாங்க, இப்போ கலந்துக்கிறோம், சிறப்பாக கலந்துக்கிறோம், போறீங்க, போறோம். ராமர் ஜென்மபூமியில தீர்ப்பு வந்துச்சு, மறுநாள் மிலாடு நபி, மிலாடு நபிக்கு நாகூர் தர்காவில் வந்து சிறப்பாக கூப்பிடுறாங்க, கலந்துக்கிறோம். அங்குள்ள மாணவர்களுக்கு நாங்கள் வந்து பரிசுகள் கொடுக்குறோம். சரி, ஒரு கருத்து ஒருமித்த கருத்தா இந்தியா நான் ஒன்று சார கடமைப்பட்டிருக்கோம். சரி, இருந்தாலும் கூட எனக்கு இப்போ நான் வந்து பையனில் விசையை காமிச்சிடுறேன் சார், இது வரைக்கும் 3க்கு மேற்பட்ட முறை எனக்கு வந்து போலீஸ் பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க. சரி, கொடுத்துட்ருக்காங்க. இப்போ நான் எடுத்துக்கல, அது ஒரு விஷயம். எதுக்கு போலீஸ் பாதுகாப்பு? எனக்கு பத்துவா சொல்கிறாங்க சார், அவங்களை பொறுத்து அழிக்கப்பட வேண்டிய ஒரு சில இயக்கங்கள் மூலமாக கொலை முயற்சிகள் கொலை மீட்டல் நடந்துட்டு இருக்கு உங்களை. ஆமாம், நீங்கள் எதுக்கு எந்த இயக்கங்கள் அந்த மாதிரி உங்களை வந்து த்ரெட்னிங் பண்ணுறது? இஸ்லாமிய அடிப்படைவாத இயக்கங்கள். சரி, நீங்கள் ஆனால் அவங்கள வந்து நாம எல்லாருமே இந்துக்கள் தான், இந்தியாவில் பிறந்த அத்தனை பேருமே இந்து தான் அப்படின்றீங்க. இல்லை, நீங்கள் ஒரு 80-100 சாதிகளில் நீங்கள் மேடையாத்தினேன்றீங்களா, அதில் இந்துக்கள் கிறிஸ்தவர்களும் இருந்தாங்களா மேடையில்? நீங்கள் அவங்கள கூப்பிடல, அவங்கள தவிர்த்து விட்டு தானே ஏற்றுனீங்க அப்போ மேடையில்? இல்லை சார், இப்போ என்ன சொல்கிறது, உங்களுக்கு ஒரு சில சமுதாய நல்லிணக்க மேடைகளில் இஸ்லாமியில் ஏற்றிட்டுருக்கும். இந்தியாவில் ஃபஸ்ட்டு விநாயகர் சதுர்த்தியில் தஞ்சாவூரில் 2 ஆண்டுகளுக்கு முன் விசர்ஜனை ஊர்வலம் நடந்துச்சு. அதில் முதல் முறையாக ஒரு இஸ்லாமிய மதகுருவை கூப்பிட்டு கொடிய சத்தி தூக்கி வச்சது நான் தான். சரி, முத்துப்பேட்டை கூட நான் போக மாட்டேன், தஞ்சாவூர்லாம் கலந்துக்குன்னு சொல்லிட்டு தஞ்சாவூர் எஸ்பி செந்தில்குமார் அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டார். அவர் வந்து நம்ம சையது கமில் சாஹிப்னு சொல்லிட்டு நாகூர் தர்காவுடைய ஆதினவர். சரி, நாகூர் ஆண்டவருடைய 11வது வாரிசு அவர், நபிகளுடைய 32-34வது வாரிசு அவர். சரி, அப்படி கூட நான் கூப்பிட்டு கலந்து வைக்கிறோம், அவர் கொடியை தோக்கி வைக்கிறாரு. சரி, நல்லிணக்கத்தை கொண்டு போகிறது நான் கடமைப்பட்டிருக்கோம். ஒரு இந்துவா, ஒரு இந்தியனா இந்த நாட்டில் மத நல்லிணக்கம் இருக்கணும். அதே ரீதியாக மதம் சார்ந்த துவேஷத்தின் மூலமாக வந்து இந்துக்களை வந்து எங்க நான் கொண்ட கருத்தில இந்துக்களுக்கு வந்து விரோத போக்கு இருக்கக்கூடாது, இந்துத்துவத்தை எழுச்சி ஏற்படுத்தும் நாங்கள் கடமைப்பட்டிருக்கோம். அதை நான் கொண்டு போயிட்டு இருக்கோம் சார். சரி, நான் ஒன்று சேர்த்துருக்கேன். அதுக்காக பல எதிர்ப்புகள் எங்க இயக்கங்கள் எதிர்ப்பு வந்துச்சு, வரலாம் சொல்ல முடியாது வந்துச்சு. நான் என்னுடைய பார்வையில் நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, சாதி ரீதியாக பிரிஞ்சு கிடக்கிறவங்களும் எல்லாரும் இந்துக்களாக ஒன்றிணைக்கிறீங்க. சரி, இந்துக்களாக ஒன்றிணைந்து கிறிஸ்தவர்கள் முஸ்லீம்களுக்கு எதிராக நிற்க வைக்க போறீங்க அப்படியா? இந்துக்களை எதிர்க்கக்கூடிய அத்தனை பேருக்கு எதிரியா நிற்போம் சார், அது மாட்டேங்கிறது. இந்துக்களுக்கு எதிரியா நிற்கிறவங்க? ஆமா. இல்லை, அந்த எதிரி கட்டமைப்பு ரொம்ப வீரியமாக இருந்தது, இந்து விரோத போக்குன்ற ஒரு வார்த்தையை நீங்கள் பயன்படுத்திட்டே இருக்கீங்க தொடர்ந்து. அதை வந்து அரசியல் கட்சிகள் செய்கிறாங்களா, ஏதாவது இயக்கங்கள் செஞ்சு இயக்கங்கள் செய்கிறாங்க சார், வெளிப்படையாக செய்கிறாங்க சார். சார், தமிழ்நாட்டில் 150க்கு மேற்பட்ட இந்துத்துவ தலைவர்கள் கொலை செய்யப்பட்டிருக்காங்க சார், மத அடிப்படையின் பால் மட்டுமே. சார், எங்கள் வீட்டுக்கு வெடிகுண்டு மெட்டிருந்துச்சு எங்கள் வீட்டுக்கு வந்தப்போ, அதில் ஏதோ ஒரு சில உருது மொழிகளில் பேசப்பட்டிருந்து ஏதோ எழுதிருந்தாங்க, நான் சொல்ல விரும்பலை. இஸ்லாமியர் விரோத போக்கா உங்களுடைய பார்வை? கிடையாது சார், உள்ளாக்கப்படணும், ஒரு இந்துவா இருந்து ஒரு இந்து சமுதாயத்துக்கு உழைக்கணும்னு அவன் வந்து அச்சுறுத்தலுக்கு உள்ளாக்கப்படணுமா? சரி, 150க்கு மேற்பட்ட தலைவர் கொல்லப்பட்டிருக்காங்க சார், கொலை செய்யப்படணும். நான் பட்டியல் போடுவேன், இந்த பேர் இத்தனை இடங்களில் இதுக்காக கொலை செய்யப்பட்டிருக்காங்க பட்டியல் போட முடியும். எந்த இந்து சார் கொலை பண்ணிருக்காங்க, எத்தனை இஸ்லாமிய சார் இந்து கொலை பண்ணியிருக்கான் பார்க்கணும் சார். நம்ம எந்த இடத்துல பயங்கரவாதம் இருக்கு? ஆனால் ஒன்றுபட்ட இஸ்லாமியர்களும் பயங்கரவாதம் சித்தரி விரும்பல சார், ஆனால் ஒன்றுபட்ட பயங்கரவாத செயலும் இஸ்லாமியத்தின் பேரால் செய்யப்படுது நினைக்கிறேன். நடக்குதுல்ல, கண்டிப்பா அதையும் ஏன் பேச மாட்டேன்றீங்க நீங்க சார்? ஒரு குறிப்பிட்ட மதத்துக்கு மட்டுமே நீங்க வந்து தீவிரவாதத்தையும் பயங்கரவாதத்தின்ற முத்திரையை குத்துறீங்கல்ல, அப்படின்னா பெரிய பட்டியல் நீளக்கூடியதை சொல்றேன் சார். சரி, அவங்க மட்டும் தான் பண்றாங்க அப்ப தீவிரவாதம் பயங்கரவாதம் எல்லாம் அதிகமா பண்றாங்களா சார்? அதிகமா பண்றாங்க, அதிகமா பண்றாங்கல்ல. சரி, ஒரு வினைக்கும் எதிர்வினை உண்டு இல்ல. கோத்ரி ரயில் எடுப்பிக்கப்படும் தான் குஜராத் கிளவரும், டெல்லி கிளவரும் நடந்துச்சு,
டெல்லியில் தொடர்ந்து சிஏக்கு எதிராக ஒரு ஒரு அறப்போட்டம் வந்துட்டு இருந்துச்சு. அறப்போட்டம் ஒரு மிகப்பெரிய கலவரம் மாறுது. கலவரத்தில் இருவேறு மதங்களுக்கும் தான் பிரச்சனை. சரி, அந்த கலவரம் இந்த இடத்துல ஆரம்பிக்கும் தானே பார்க்கணும். நம்ம இப்போ வண்ணாரப்பட்டியில் இந்த சிஏ தொடர்ந்து நடந்துட்டுருக்கு. அது கலவரம் மாற்றக்கூடிய சூழல் அமைய அவங்க முற்படுறாங்க. சரி, நான் கேட்குற ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களும் சிஏ வளர்ந்த இந்த பாதிப்புன்றதவங்க உண்மையாக உணர்ந்து அந்த ஆர்ப்பாட்டம் பண்ண நல்லாயிருக்கும் நாங்கள் நினைக்கிறோம். சரி, இப்போ கலவரம் மாற்றக்கூடிய ஒரு சில இயக்கங்களை அவங்க தனிமைப்படுத்தணும். எந்த இயக்கங்கள்? அதான் வெளிப்படையாக சொல்லுங்க. எஸ்டிபிஐ, பிஎஃப்ஐ இவங்க தான் செய்கிறாங்க. டிஎன்டிஜி இந்த மூணு இயக்கம் தான் முக்கியமாக. என்ன செய்யறதுக்காக இது பண்ணுறாங்க அவங்க? திருபுவனத்தில் ராமலிங்கம்னு ஒரு ஆமாம் கொலை கொலை செய்யப்பட்டாங்க. அவங்க குடும்பத்துக்கு ரொம்ப பாத்தியப்பட்டிருக்காங்க. அவங்க குடும்பத்தில் ஒரு ஆள் தான். அவங்க அவங்க பையன் மலர்மன்னா கூட ஷாம் சுந்தரா கூட இல்லை எல்லாம் இப்பயும் எங்கிட்ட டெய்லி பேசிட்டு இருப்பாங்க. அவங்க வீட்டுக்கு நான் வாரத்துக்கு ரெண்டு மூணு போயிட்டு வந்துட்டு இருப்பேன். அது இதை ஒரு நட்போட்டெல்லாம் வந்துட்டு இருக்கும். இது வந்து எல்லாத்துக்குமே தெரிஞ்ச இஷ்யூ. அவங்க குறிப்பிட்டு அந்த பிஎஃப்ஐன்ற ஒரு பிஎஃப்ஐன்ற ஒரு இயக்கம் வந்து தூண்டுதல் பேர் கொலை செய்யப்படுது. அது வந்து எண்ணெயில் நிரூபமாக்கப்பட்டிருக்கு. தொடர்ந்து இந்த இந்துத்துவ தலைவர்கள் கொலை செய்யப்பட்ட பொழுது அதுக்கு பின்புலமாக இருக்கக்கூடிய இயக்கமாக எஸ்டிபி பிஎஃப்ஐ இருக்கு. சரி, போன மாதம் கர்நாடகாவில் அந்த இயக்கத்தை பேன் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே ஏஎஃப்ஐ இருக்கிறத பேன் பண்ணி இப்போ பிஎஃப்ஐன்னு மாற்றுறாங்க. பேர் மாற்றம் இப்போ இந்த 2020 வந்து இப்போ எதோ மாற்றுறாங்கல்ல. சரி, அந்த மாதிரி ஒரு பேர் மாற்றம் மாறுறது தவிர அந்த சித்தாந்தம் இங்கே விதைக்கப்பட்டு தான் இருக்கு. இப்போ சிஏக்கு மிகப்பெரிய ஃபண்ட் கலெக்ஷன் யார் பண்ணா? எஸ்டிபி பிஎஃப்ஐ. அது போன்ற ஒரு அடிப்படைவாத இயக்கத்தின் மூலமாக மிகப்பெரிய ஒரு கலோபுரம் இந்தியாவில் நடக்கிறதுக்கு பண்ணிட்டு இருக்காங்க சார். தமிழ்நாட்டில் 188% இந்துக்கள் இருக்காங்க. சரி, 188% அப்படி இருந்தும் கூட இங்கே வந்து ஒரு மிகப்பெரிய பிரித்தாளம் சுற்றி நடக்கிறது வேதனையாக சார் இருக்கீங்க. ஏன் நம்ம தமிழர்னு ஏன் நம்ம ஒன்றிணைய கூடாது? ஏன் இந்துன்னு ஒன்றிணையணுன்றீங்க? தமிழர் இந்து இல்லைன்னு சொல்றீங்களா நீங்க? இல்லை, தமிழனா நம்மளை அடையாளப்படுத்திக்க வேண்டாமா நம்ம? சார், நான் என்னை பொறுத்த வரைக்கும் தமிழனா இந்து மட்டும்தான் அப்படின்னு நாங்கள் சொல்லியிருப்போம் சார். சரி, இல்லை அந்த தமிழன்ற அடிப்படையில் ஏன் கிறிஸ்தவர்கள் முஸ்லீம்கள் அவங்கெல்லாம் நம்ம தமிழர்கள் தானே? நம்ம தமிழ்நாட்டில் பிறந்து வந்தவங்க தானே? முதல்ல அவங்க பேரை வந்து தமிழ் வைக்க சொல்லுங்கள் சார், அப்புறம் வந்து அவங்க தமிழை எடுத்துக்கலாம். இல்லை, உங்கள் பார்வை தான் அப்போ குறுகலான பார்வையாக இருக்கு. இல்லை, நான் இந்த வாதம் ஏன் சொல்கிறேன்னு, நாங்கள் அவங்க அவர்களை வந்து இனத்தாலையும் இதெல்லாம் ஒன்று செத்துட்டோம். சரி, அதில் நாங்கள் வந்து இன்டர்ஃபியர் பண்ண விரும்பலை. நீங்கள் சொல்லிக்காக சொல்கிறேன், ஏன் குறுகிய வட்டன்றதாக நான் சொல்கிறேன். எல்லா இடங்கள்லையும் எல்லா கோவில்கள்லையும் நீங்கள் நல்லா பார்க்கலாம், தமிழை காத்து நிற்கக்கூடியது இந்து தர்மம் தான். இப்போ சொல்லக்கூடிய இந்து தர்மம் தான். சரி, நீங்கள் வந்து மத சுதந்திரம் வந்து இருக்குது இல்லைன்னு சொல்ல, நான் ஒரு பள்ளிவாசலில் உறுதியில் தொழுதுட்டுருக்காங்க. இப்போ கிறிஸ்டியன் ஒரு சர்ச்சு போனீங்கன்னா அவங்க அவங்க கூட மொழிகளில் அந்த பேர்கள் இருக்கும், அந்த ஒரு சில வசனங்கள் இருக்கும். இன்ன வரைக்கும் இன்று நாள் வரையும் இந்த நொடியும் தமிழ் வந்து எங்கே முழங்கப்படுதுன்னா கோவில்கள்லையும் இந்து கோவில்களில் மட்டும்தான். அப்போ வந்து இதுதான் சார் நம்ம நிறுத்த முடியும். நடத்தப்படுச்சு. ஆகம விதிப்படி தான் எல்லாமே நடக்கணும் அப்படின்னா சந்தோஷ் உள்ள கோயிலுக்குள்ள கருவறைக்குள்ள போக முடியுமா சார்? ஐயரால போக முடியாது சார். ஆமா, ஏன் போக முடியாது? ஏன் போக கூடாது? போக கூடாதுல்ல சார். சார், நான் வந்து இப்ப ஜிதின் போய் ஜட்ஜா உட்கார முடியுமா? நான் சிஎம் உட்கார முடியுமா? நான் போயிட்டு ஒரு எம்எல்ஏ டக்கு உட்கார முடியுமா? இல்ல, டிஎம்கேல ஸ்டாலின் தவிர்த்து அடிப்படை அடிமட்ட தொண்டன் போயிட்டு உட்கார முடியுமா தலைவரா? ஏன் வரலாமே? ஏன் திமுக வர முடியாது? முடியாது. அவங்க கொண்டு வந்து காங்கிரஸ் இல்ல, உங்களோட அப்ப வந்து இல்ல, உங்களோட வெறுப்பு வன்மம் எப்படி இருக்குன்னா கிறிஸ்தவர்களுக்கு எதிராக, இஸ்லாமியர்களுக்கு எதிராக, பெரியாரியவாதிகளுக்கு எதிராக இருக்கு. நீங்க பிரச்சாரம் பண்றீங்க, எல்லாரையும் ஒன்றிணைக்கிறீங்க. எதிராக ஒன்றுபட்ட இஸ்லாமியர்களுக்கு எதிராக, ஒன்றுபட்ட பிரதேசத்துக்கு எதிராக கிடையாது. குறிப்பிட்டவர்களுக்கு எதிராக, எங்களுக்கு எதிராக செயல்படக்கூடிய எதிராக இருக்கும், நிச்சயமா இருக்கும். சரி, இல்ல பெரியாரியவாதிகள் மேல உங்களுக்கு என்ன கோபம்? குறிப்பா சமீபத்தில் ஆர்எஸ் பாரதி விஷயத்துல அவரை பேசுறீங்க, ரொம்ப காட்டமான வார்த்தையை பயன்படுத்தி நீங்க பேசுறீங்க. ஆர்எஸ் பாரதி, அதுக்கப்புறம் பத்திரிகையாளர்கள் எங்க மேலேயே அவர் ஒரு விமர்சனம் வச்சாரு, அதுக்கு மன்னிப்பு கேட்டாரு. மாலையே நான் வந்து தெரியாம அந்த வார்த்தையை பயன்படுத்திட்டேன் அப்படின்னு மன்னிப்பு கேட்கிறாரு, வருத்தப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. உங்களுக்கு என்ன கோபம்? ஏதோ ஒரு வார்த்தையை வந்து வாய்ப்பிடித்ததோ மாங்காய் பிடிச்ச மாதிரி சொல்லிட்டு போனால் வருத்தப்படலாம். அவர் சொன்ன வார்த்தை என்ன சார்? சரி, என்ன வார்த்தை? பத்திரிகை என்ன பத்தி பேசினா? இல்ல, அந்த வார்த்தைக்கு அவர் வருத்தம் தெரிவித்தார் சார். கொடூரமான வார்த்தை. ஆமா, இல்ல அது நாம ஏத்துக்கல. நாங்க ஏத்துக்கல. வாயில வரல சார். அடி மனசுல. சரி, உள்ள அவரோட உள்ளுக்குள்ள உள்ள அந்த குரோதம், அந்த குரோதத்துடைய வெளிப்பாடு அந்த வார்த்தை. சரி, ரொம்ப கொடூரமான வார்த்தை. பேச விரும்பல, என் வாயில நான் விரும்பல. சரி, அப்படி பேசுறாரு. சரி, அவர் அது அவங்களுடைய கட்சியுடைய சித்தாந்தம், கட்சியுடைய வட்டம் அது. அதுக்குள்ள இன்டர்ஃபியர் வேணும்னா அவங்க அந்த அவங்க தலைவரே வருத்தம் போய் கண்டு நீங்க வந்து உடனடியா பத்திரிகையாளர் சந்திச்சு மன்னிப்பு கேளுங்கன்னு சொல்லியிருக்காரு. அவருடைய வார்த்தைகள் இப்படி இருக்கனால சார் திராவிட இயக்கங்களுக்கு எதிராக செயல்படுறோம். அவருடைய வன்மம் அப்படி. திராவிட இயக்கம் இருக்கிறதுனால தானே இவ்வளவு சுதந்திரமா நீங்க உட்காந்து பேச முடியும் சார்? இந்துக்கள் இருக்கிறதா சொந்தமா பேச முடியும். இந்துக்கள் பெரும்பான்மையாக சகிப்புத்தன்மை கொண்டனாலதான் ஈவேராவால ராமர் சிலைக்கு செருப்பால் அடிக்க முடியும்.
ஈவேராவால் பெரியார் சிலை உடைக்க முடியும், ஈவேராவால் தொடர்ந்து இந்து தெய்வங்களை நிந்திக்க முடியும், இந்துக்கள் சகிப்புத்தன்மை கொண்டதுனால. அதே மாதிரி இந்துக்கள் பெரும்பான்மையா இருக்கிறதுனால தான் இங்கே உள்ள சிறுபான்மைகளுக்கு பாதுகாப்பாக இருக்க முடியும். பாகிஸ்தான் பெரும்பான்மை முஸ்லீம்களுக்கு பாதுகாப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஆப்கானிஸ்தானில் பெரும்பான்மை இருக்கக்கூடிய முஸ்லீம் பாதுகாப்பு இருக்கிறீங்களா? வெள்ளிக்கிழமை கூட்டு வைக்கிறாங்க. வெள்ளிக்கிழமை இதை வந்து பாஜக தரப்பினருக்கு நீங்க சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். அங்க இருக்கிற முஸ்லீம்களும் அப்ப பாதிக்கப்படுறாங்க, நீங்க ஒத்துக்கிறீங்க? பாஜக முஸ்லீம்களுக்கு இல்ல இல்ல, பாஜகவினருக்கு இப்ப சட்டம் கொண்டு வந்திருக்காங்களா சிஏல, ரிலிஜியஸ் பர்சிக்யூட்டட், அங்க இருக்கிற மக்கள் முஸ்லீம்களும் பாதிக்கப்படுறாங்கன்னு நீங்க சொல்றீங்க, சரியா? பெரும்பான்மை முஸ்லீம்கள் அங்க பாதிக்கப்படுறாங்க அப்படித்தானே சொல்ல வரீங்க? எப்படி சொல்லணும்னா, இங்க உள்ள இந்துக்கள் பெரும்பான்மை இருக்கிறனால இஸ்லாமிகள் இங்க இங்க வந்து சேஃபா இருக்காங்க, இங்க சேஃபா இருக்காங்க, சேஃபா இருக்காங்க. அந்த நாட்டுல பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான்ல முஸ்லீம்களும் பாதிக்கப்படுறாங்கன்னு ஒரு வார்த்தை சொல்றீங்க. ரீதியில அவங்களுக்கே பிரச்சனை இருக்குன்னு சொல்றேன். சரி, அந்த இந்த நம்ம என்ன புரிஞ்சுக்க சார், பிரச்சனைக்கு இருக்கிறத சுட்டி காமிச்சதுல நீங்க வந்து திணிக்கிறீங்க. நான் திணிக்கல, ஏன்னா திணிக்கல, என்னோட நோக்கம் அது கிடையாது. இல்ல, சாதி ரீதியா நீங்க மேடைகள்ல ஏத்துறீங்கல்ல, அந்த மாதிரி ஏற்றக்கூடியவங்க எல்லாரையும் தனித்தனியா பிரிச்சுதான் அவங்க வந்து அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாருமே அவங்கள இந்துக்களா நீங்க ஒன்றிணைக்கிறீங்க, இந்து தான் நான் பேசுறேன்னு சொல்றேன். இல்ல, சேர்த்துறீங்க, அதெல்லாம் எல்லாமே நடக்குதானா? ஆனா பிளவுபட்டு தான் இருக்காங்க அவங்களுடைய மோதல்கள். தென் மாவட்டங்களே நிறைய பிரச்சனைகள் நடக்குது, கலவரம் நடக்குது, அதையெல்லாம் தடுக்கிறதுக்கான முயற்சிகள் நம்ம எடுக்கல. மூன்றுக்கு மேற்பட்ட கலவரங்கள் இந்த இரண்டு வருஷமா எங்களுடைய முடிவுகளால் நிறுத்திருக்கு சார். மூன்றுக்கு மேற்பட்ட கலவரங்கள் சுட்டி காமிக்க முடியும். ஓ, ஆமா, தேவேந்திரர்களுக்கும் தேவர்களுக்கும் குறிப்பிட்ட கலவரம் ராமநாதபுரத்தில் ஏற்படும் பொழுது நம்ம அருமையான ஜான் பாண்டியன் அவர்கள் மூலமாக அந்த கலவரம் நிப்பாட்டப்பட்டுச்சு. திரு ஜான் பாண்டியன், ஆமா, தேனியில் அந்த மாதிரி வந்து இஸ்லாமியர்கள் மூலமாக வந்து ஒரு தாழ்த்தப்பட்ட மக்கள் மீது தாக்குதல் ஏற்பட்டு அந்த தாக்குதல் கலவரமாக இருக்கணும், அந்த கலவரம் நிப்பாட்டப்பட்டுச்சு. சரி, நித்தமும் இப்போ வந்து ஒரு ஓரளவு மக்கள் வந்து புரிந்துணர்வு உள்ளாக்கப்பட்டு இருக்காங்க. சரி, இல்லை, இந்த மேடைகளில் நீங்கள் திரு ஜான் பாண்டியனையும் ஏற்றுறீங்க, எல்லா தலைவரும் கொண்டு வரீங்கன்னா திருமாவளவனையும் கொண்டு வர வேண்டியதானே? ஏன் உங்கள் மேடையில் திருமாவளவன் ஏற்ற முடியல உங்களால்? மத துவேஷவாதி எங்களை பொறுத்திருக்கீங்க. யாரு திருமாவளவன்? இல்லை, என்ன மத துவேஷம் அவர்கிட்ட இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். சார், சார், வீர சைவ சாம்பவ குலமாக நான் ஒரு சமயத்தை பார்க்குறோம். சரி, திருமலைசை ஆழ்வாரை தந்த ஒரு சமுதாயம், பரையர் சமுதாயம். சரி, ஆழ்வார்களை வந்து அவர் நாங்கள் வைணவத்தை பொறுத்த வரைக்கும் ஆழ்வார்கள் ஆச்சாரியமார்களை வந்து சந்திச்சுட்டு போயிட்டு தான் பெருமாளை சந்திச்சு அந்த முழு பரிபூரண ஒரு அனுகிரகம் கிடைக்கும்ன்றது எங்களுடைய ஐதீகம். சரி, நாங்கள் வந்து எந்த விதத்துலையும் நாங்கள் வந்து சாதிய துவேஷம் பார்க்கல. அதுக்கு எடுத்துக்காடு திருமலை ஆழ்வார் ஜான் பாண்டி நம்ம வந்து திருமாவளவன் நாங்கள் ஒதுக்குறோன்னு ஏதோ பரையர் சமுதாயம் வந்து பௌத்த சமுதாயத்தை கொண்ட சமுதாயமாகவும் இந்துத்துவத்திற்கு எதிரான சமுதாயமாகவும் இந்து தர்மம் வந்து பறவைகளை ஒடுக்குதுன்ற மாதிரியும் ஒரு ஒரு மாய பின்பத்தை கொண்டு வரா இல்லையா? சரி, சனாதன ஒழிப்பு மாநாடு எங்க சார் சனாதனத்தை ஒழிக்க முடியும்? எப்படி சார் ஒழிக்க முடியும்? ஏன் அவர் இந்த பின்பத்தை கொண்டு வராரு? இந்துக்கள் இழுத்தவர்களாக இருக்கிறனால பிரித்தாளம் சூழ்ச்சியை வந்து இவர் கொண்டு கையில கொண்டு விரும்புறாரு. இவருக்கு எந்த இடத்துல எங்கேருந்து எங்க ஃபண்ட் வருதுன்னு எங்களுக்கு தெரியல. இல்ல, உங்களுக்கு எங்கேருந்து வருதுன்னு அவர் கேட்டார்னா இந்துத்துவ விரோத போக்கு இந்து மதம் இருக்காது, வெளிப்படையான வாதம் அது. சரி, அவர் வந்து அந்த அளவுக்கு வேற உங்களுக்கு என்ன மத துவேஷம் சாதி துவேஷம் கொண்டு வரதா நீங்க நினைக்கிறீங்க சார்? சாதாரண ஒழிப்புன்றதே வந்து பெரிய லெவல ஒரு விரோதம் தான் சார். ஒரு இஸ்லாமிய மேடையில் போய் கலந்துக்கிறாரு. சரி, கலந்துக்கிட்டு முழுக்க முழுக்க இந்து தர்மத்தை விரோதமா பேசுறாரு. அவர் பேசக்கூடிய நோக்கம் என்ன? ஒரு இஸ்லாமிய மேடையில் கலந்துக்கும் பொழுது அந்த மதத்தை பத்தி உயர்த்தி பேசலாம், நபிகளை பத்தி பேசலாம், அந்த மதத்துடைய குருமார்களை பத்தி பேசலாம், அதை மாற்ற கருத்து இல்லை. ஏன் இந்துத்துவத்தை நேரத்தை போய் திட்டணும்? கோவில்களுக்கும் போறாரு, சிதம்பரத்துக்கு போறாரு, அங்க போறாரு, அங்க இருக்கிற பிராமணர்களை சந்திச்சு அங்க வந்து வழிபாடு கோயிலுக்குள்ள போயிட்டு தானே வராரு. அதற்காக பேசுறாரு. அதையால் வெளில வந்துட்டு கோயில் கோபுரங்களை பார்க்கும்பொழுது ஆபாச சின்னமான அதை பாக்குறேன்னு அவரே பேசுறாரு. இல்ல, கடந்த காலங்களில் நமக்கு அப்படி இருந்தது தானே அந்த சிலைகள், அதான் அவர் வந்து உருவம் இப்படி உருவப்படுத்திருக்காங்கன்னு சொல்றாரு. கல்வியில இருந்து கலை வரையும் அது கத்து கொடுத்த கோவில் சார் மாற்றி கிடத்துல சார். சரி, கோவில் சார், கோவிலோட அடையாளம் சார் இப்போ செல்போன் இருக்கு, வெத்தலை பார்க்கறோம், தொடர்ந்து நம்ம பார்க்குறோம், கத்துக்கிறோம். சரி, ஆனால் கோவில்கள் வந்து சார் ஒரு போர்க்கிடங்களாக ஒரு ஒரு பல்கலைக்கழகமாக கோவில் திகழ்ந்துச்சு. கோவில்கள் இல்லாட்டி அறிவு சார்ந்த விஷயங்கள் நம்ம இல்லை, அந்த உணர்வு அவர் கொச்சப்படுத்தல, இருந்த அந்த அடையாளத்தை அவர் சொல்றாரு. இல்லை, எப்படி சார் இருந்தது? இல்லை, நாம பார்க்கறது எப்படி சார்? சார் இருக்குதான் சார். அப்படி பார்த்தா ஒரு ஒரு தாய்மையை வந்து அவர் தாய்மையாக பார்க்கலாம், அந்த விஷயம் தாய்மையாக பார்க்கலாம், அந்த விஷயங்களை வந்து ஒரு 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 கற்ற நோக்கத்தை கற்ற நோக்கத்துல பாக்கலாம். சரி, ஏதோ ஒரு நல்ல விஷயமா பாக்கலாம் சார். அது பார்க்கக்கூடிய பார்வையில தான் சார் இருக்கு. சரி, அவர் வித்தியாசமா பாக்குறாரு. சரி, அவருடைய பார்வை வந்து அந்த ஒரு சில ஒன்றுபட்ட சமுதாயத்துடைய ஒரு இழிவாக நினைக்க கூடாதுன்றதுக்காக தான் அவரை ஒதுக்குறோம். சரி, நாங்க அந்த சமுதாயத்துல பட்டுக்கொண்டிருக்கோம், நாங்க சமுதாயத்தின் மேன்மை புரிஞ்சிருக்கோம், அந்த மேன்மைகள் தெரியும். சரி,
நல்ல சமுத் அந்த அதன் ரீதியாக அதாவது சாம்பவ குலத்தின் ரீதியாக ஒரு நல்ல ஒரு தலைவர் இருந்தாங்கன்னா அவங்க ரெகனைஸ் பண்ணுறது தயாராக இருக்கும். இல்லை அவங்க அவங்களையும் மேடை ஏற்றுனீங்களா நீங்கள் எடுத்துருக்கோம் சார். ஆர்எஸ் பாரதியோட நிகழ்ச்சியில் இந்து பரியர் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக ராஜசேகர் ஒரு அண்ணன் கலந்துட்டாங்களே, சரி அவர் பேசினாரு. ஆனால் உங்களுக்கும் அவங்களுக்கும் எட்டாத தூரம் தான், திருமாவளவனும் உங்களால் நெருங்கவே முடியாது, திருமாவளவன் அவரும் உங்களோட நெருங்க மாட்டார். திருமாவளவனை நெருங்கிறதுக்கு நாங்கள் தயாராக இல்லை சார், எங்களுக்கு வேணாம் சார். அவ்வளோதான். இல்லை ஏன் வேண்டான்னு ஏன் போகிறீங்க? இன்றைக்கி ஒரு பொதுநீரோட்ட ஒரு ஒரு கூட்டத்துக்கு பின்னாடி அவர் வந்து ஒரு தலைவராக இருக்கார், ஒரு கூட்டம் அவரை நோக்கி இருக்குது அப்படின்னா உங்களை அவரும் என்னுடைய சர்டிஃபிகேட்டில் இந்த தான் இருக்குன்னு ஒத்துக்கிறார் அவர், அப்படி தானே சொல்கிறாரு? நீங்கள் கேட்டிருப்பீங்களா சார், எவன் ஒருவன் சார் தன்னை தந்த தர்மத்தையும் தன்னை தந்த தாய் நாட்டை நிந்திக்கிறானோ அவன் தன்னை ஈன்றெடுத்த தாயை நிந்திப்பதற்கு சமம் நாங்கள் சொல்லுவோம் சார். தன்னை ஈன்றெடுத்த மதத்தையும் தர்மத்தையும் இல்லை தன்னுடைய தாய் நாட்டை எங்கே நிந்திக்கிறாரு சார்? எங்க சார் நிந்திக்கிறவர், எங்க நிந்திக்கிறார் அதை சொல்லுங்க சார். இந்தியாவோட பெரும்பான்மை சமுதாயத்தை நிந்திக்கும் பொழுதும் இந்த கான்ஸ்டியூஷன்ல சார் நிறைய இடங்களில் பேசியிருக்காரு, நிறைய இடங்களில் வந்து இந்தியாவுடைய அரசியலமைப்பு கூட்டத்தில் வந்து ஏன் வந்து பிரதமராக வந்து இவங்க ஆக முடியல, ஏன் வந்து கவர்னர் அவங்க ஆக முடியல, அப்போ அந்த அரசியலமைப்பு இவ்வளோ கொச்சையாக போயிட்டு சொல்லிட்டு இங்கேயும் பேசுறாரு, மேற்கத்திய நாடுகளையும் இந்தியாவை தாண்டி வெளியே போய் பேசி எதிர்பார்க்கலாம்ல அதிகாரத்துக்கு வரணும்ட்டு. யார் சார் வரல? அவர் திருமாவளவர், நாம வரலன்றாரு சார். ராம்நாத் கோவிந்த் யார் சார்? குடியரசு தலைவரோ அந்த மாதிரி சரிங்களா, எம்பிக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவரால தான் உட்கார முடியும், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இடத்துக்கு நம்மளால போக முடியல. இன்னைக்கும் ரிசர்வ் தொகுதியில தான் நம்ம நின்றுட்டு இருக்கோம் அப்படின்ற ஒரு ஆதங்கம் அவருக்கு இருக்கு. எல்லாமே நிக்கல சரி, அப்ப அதை வரவேற்கிறேன் எடுத்துக்கிட்டா சார். ராம்நாத் கோவிந்த் ஜி வந்து பட்டியலின சமுதாயத்தை வந்து ஒரு குடியரசு கொண்டாங்க, சரி குடியரசு வந்து பிரதமர் கீழே பிரதமர் மேலே சார், உச்சகட்ட பொறுப்பு சார். இந்தியா இங்க எப்படி இருக்கு? உச்சகட்ட பொறுப்பு சார், அதனால நீங்க எப்படி இருக்கு எப்படி இருக்கு எல்லா விஷயம், உச்சகட்ட பொறுப்பு குடியரசு தலைவர் தான் சார். சரி, அந்த உச்சகட்ட பொறுப்பு அலங்கரிக்க கூடியவரா ஒரு ராம்நாத் கோவிந்த் ஜியை கொண்டு வந்திருக்கு இந்த பாரதிய ஜனதா கட்சி. அந்த அந்த ஒரு கிளர்ச்சியை அந்த ஒரு புரட்சியை கொண்டு வருது பிஜேபியில தான் முடியும் சார், அது இந்துத்துவ சித்தாந்தத்தை தான் முடியும் சார். சரி, இந்துத்துவ சித்தாந்தம் கொண்டு வந்தா மட்டும்தான் அத்துணை சமதர்மத்தையும் அந்த அந்த சமதர்ம போதனையை கொண்டு வர முடியும். சரி, மத்த சமுதாயத்திலாம் பேச முடியாது, பாய் மொழியா பேசலாமே தவிர நிதர்சனமா வந்து இந்துத்துவத்தால மட்டும் தான் முடியும். இல்ல, எஸ்ரா சர்குணம் சொல்றாரு இந்துன்னு ஒண்ணு கிடையவே கிடையாதுன்றாரு, ஆதீனம் சொல்றாரு, ஆதீனமே சொல்றாரு, மதுரை அறநெறிநாதர் சொல்றாரு சார். உங்களை யாரும் கிட்ட எப்படி அடிமைப்படுத்துவீங்க? எப்படி அடிமைப்படுத்துவீங்க? நான் தமிழன், நான் இந்தியன் அப்படின்னு பெருமையா சொல்லுவேன். நான் சொல்ல மனிதன் அந்த மாதிரிதான் இருக்கிறோம் அவங்களுடைய போக்கு. சரி, இப்ப என்ன வந்து கேட்ட சந்தோஷ்குமார், நான் இந்து, நான் தமிழன், நான் இந்தியன் அப்படின்னு படுத்த முடியும். சரி, ஆனா நீ இந்திக்கு இந்தியன் கிடையாது, இந்து கிடையாது, நீ மனிதன் அப்படி சொல்ற மாதிரி அவன் சொல்ற போக்கு இருக்கு. சரி, இடைப்பட்ட காலத்துல பேர் வந்திருக்கலாம், ஆனா இப்போதைக்கு அதிகாரப்பூர்வமா என்ன சார் இருக்கு அதெல்லாம் சொல்ல முடியும். சரி, இப்ப இந்து அல்ல தமிழன் அல்ல எதுவும் இல்லன்னா அப்ப எல்லாமே வந்து மனிதன் நினைச்சு மதிய மனிதன் கொண்டு போலாம்ல. சரி, வாடிய பெயரை காணும் போதெல்லாம் உலகளாவிய சித்தாந்தத்தை இந்து தர்மம் மட்டும் தான் இருக்கு. எப்பெல்லாம் அந்த குறுகிய மனப்பான்மை அதிகம் அதிகப்படுத்தப்படுதோ அப்ப இதை காப்பாத்துறதுக்கு நாங்களும் குறுகிய வட்டத்துல போகக்கூடிய நிர்பந்தத்துக்கு தள்ளப்படுறோம். சரி, அதுல இந்த ஒவ்வொரு வினைக்கு எதிர்வினை இருக்கு சார், ஒத்துக்கினா இல்லையா? சரி, ஒரு வினைக்கு எதிர்வினை இருக்கு. இப்ப இந்து தர்மத்தை தொடர்ந்து நிந்திக்கும் பொழுது உலகளாவிய சித்தாந்த பேசி நாங்க வந்து குறுகிய இடத்துல தள்ளப்படுறோம், அதுதான் ஆகணும். ஏன்னா இந்த உலகளாவிய சித்தாந்த உலகம்னு சொல்லிட்டு உலகளாவிய சித்தாந்த கொண்டு வந்த இந்த தர்மம் வந்து குறுகிய ஒரு மனப்பான்மையில் திட்டப்படும் பொழுது நாங்களும் குறுகிய மட்டத்துக்குள்ள எங்களுடைய தர்மத்தையும் எங்களுடைய கலாச்சாரத்தையும் பண்பாடையும் எங்களை மரபையும் மாண்பையும் காக்கிறதுக்காக நாங்களும் ஒரு குறுகிய வட்டத்துல சிந்திக்க வேண்டிய நிர்பந்தத்துக்கு வந்துட்டோம். என்னதான் விமர்சிச்சாலும் திரு ஸ்டாலின் சொல்றாரு எங்க கட்சியிலே 80% இந்துக்கள் இருக்காங்கன்றாங்க, அதே போல இந்துக்களுக்கு விரோதமான கட்சி திமுகன்னு சொல்லி எங்களை வீழ்த்த நிறைய பேர் வந்துட்டாங்க, ஆனா வீழ்த்த முடியாது அப்படின்னு பதிவு பண்ணிட்டு தான் இருக்காரு திரு ஸ்டாலின். ஆனா நீங்க தினந்தோறும் அவர் விமர்சனம் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. இப்பயும் சொல்ற சார், இந்துக்கள் விரோதமான கட்சி தான் திமுக, தஞ்சாவூர்ல பெரும்பான்மை சாதியை விட்டு திமுக ஆள் நிப்பாட முடியுமா? நிப்பாட்ட வெற்றி அடைய முடியுமா அவங்களால? சரி, வெளிப்படையா கேள்வி கேக்குறேன் சார, பாரதிய ஜனதா கட்சியும் என்டிஏலையும் இங்க எல்லாத்தையும் மகாராஷ்டிரா எம்பி கொடுப்பாங்க, சரி இங்க எல்லாத்தையும் அவங்க தேவத்துல ஜெயிக்க வைப்பாங்க, சாதியும் பார்க்காம வேட்பாளரை மட்டும் முன்னெடுத்து வேட்பாளருடைய அந்த திறமையை முன்னெடுத்து அவங்க வந்து நிக்க ஜெயிக்க வைக்கிறதுக்கு என்டிஏ முன்னெடுத்து. சரி, திமுகவால சாதியம் தவிர்த்து இந்த திராவிட இயக்கங்கள்ல வேட்பாளர் நிப்பாட்டி ஜெயிக்க வைப்பாங்களா? அந்தியூர் செல்வராஜ் கொடுத்திருக்காங்க பாருங்க, ராஜ்யசபா வேட்பாளர் நிக்க வைக்கிறாங்க. அந்தியூர் செல்வராஜ்
அங்கீகரிக்கப்பட்டிருக்காரு. ராஜ்யசபா வந்து மக்கள் தேர்ந்தெடுக்கிறாங்க சார். சரி, இல்ல அந்த அங்கீகாரமாவது அப்படி பார்த்தா குடியரசுத் தலைவர் ஆளுநர் நீங்க கேள்வி எழுப்பல, ராம்நாத் கோவிந்த் வச்சிருக்கீங்கல்ல, இதுக்காக தான் கேட்டேன். இல்ல இல்ல தஞ்சாவூர்ல வந்து எஸ் எஸ் பழனிமாநிலத்தை நிப்பாட்டுறாங்க, கலர் சமுதாயம் சரிங்களா. இதுல வந்து என்ன, மன்னார்குடியில வந்து எம்எல்ஏ கேண்டிடேட் டி ஆர் பாலுவோடைய பையன் டி ஆர் பி ராஜா நிப்பாட்டுறாங்க, அக முடியாது. அங்கே அகமுடியை தாண்டி ஒரு சமுதாயத்தை பண்ணால் ஜெயிக்க முடியாது. தஞ்சாவூரில் கல்லறை தாண்டி ஒரு சமுதாயத்தை ஜெயிக்க முடியாது. இது எங்கே சார் ஜாதியத்தை அழிச்சிருச்சு? திராவிட கழகம் சாதியை வச்சு தான் வேட்பாளரே போடுறாங்க. நிச்சயமா சார், 95% சாதியத்தை முன்னெடுத்து தான் வேட்பாளரை போட்டுட்டு இருக்காங்க. சரி, திராவிட இயக்கங்கள் சாதியத்தை வளர்த்தது தான் திராவிட இயக்கத்துடைய வெற்றின்னு சொல்ல முடியும். சாதியத்தை வளர்த்துருக்கு சார். காமராஜர் பேரில் கக்கன் வந்து அமைச்சராக இருக்காங்க, ஒரு மிக மைக்ரோவா இருக்கக்கூடிய இல்ல இப்படி பார்க்க முடியாது. ராஜேஷ் முதலமைச்சர் இப்படி பார்க்க முடியாது. அதாவது பெரும்பான்மை சமூகம் வாழக்கூடிய இடத்துல அந்த அந்த சமூகத்தை ஒட்டிய ஆட்கள் இருந்தா அந்த பிரதிநிதித்துவம் கிடைக்கும்ல, அந்த அடிப்படையில அவங்க வந்து ஒரு ஆளை நிறுத்துறாங்க. பிரதிநிதித்துவம் கிடைக்கும் சார், சாதியத்துக்கு மட்டும் பிரதிநிதித்துவம் கிடைக்கும். சாதியை வச்சுதான் வேட்பாளரே, அந்த சாதித்துவத்துக்கு மட்டும் தான் பிரதிநிதித்துவம் கிடைக்கும். சரி, மற்ற சாதி கிடைக்காது. நம்மளால சரி, இப்போ அயோத்தி தீர்ப்பு வந்திருக்குது, ராமர் கோவில் கட்ட தங்க செங்கல் உங்களுடைய சார்பா தான் அறக்கட்டளையின் சார்பா பயணிச்சுட்டு இருக்கு, போயிட்டு இருக்கு. இதை எப்படி முன்னெடுத்தீங்க, தங்க செங்கல் அனுப்புறது? ஆமாம் சார், இது வந்து நம்ம பாபருடைய வாரிசாக இருக்கக்கூடிய ஹைதராபாத் பிரின்ஸ், பாபருடைய வாரிசு நமக்கு நல்ல நண்பர். அவர் தான் சுஷ்டி இந்தியா அயோத்தியா ராம ஜென்ம பூமியில் இந்த தீர்ப்பு வந்துருச்சு. இந்த தீர்ப்புக்காக முதல் தங்க செங்கல் நான் தான் கொடுப்பேன் அவர் அறிவிச்சார். அவருடைய ஒரு ஐடியாலஜி படி தான் நான் வந்து இந்த தங்க செங்கல் நிகழ்ச்சியை கொண்டு போயிட்டுருக்கோம். அவருக்கு இது ஹைதராபாத், அவர் தான் ஹைதராபாத்னா கொண்டு போகிறார். ஹைதரா அந்த ஹைதராபாத் மாநிலத்தில் அவர் தான் தங்க செங்கலை பயணிக்கிறதுக்கு இருக்காரு. சரி, இது வந்து ஒரு விழிப்புணர்வு கொடுப்போம் சார். ஏமோ ராமருக்கும் தமிழ்நாடுக்கும் சம்பந்தம் சொல்றாங்க, அது எப்படி சேர்த்துக்க முடியும்? சரி, ராமேஸ்வரம் இருக்கு, ராமநாதபுரம் இருக்கு, ராமர் வந்து வழிபட்ட சிவனை வழிபட்ட பூமி இது. இங்கே ராமச்சந்திரனாகவும் ராமசாமியாகவும் ராமகிருஷ்ணனாகவும் அத்துணை பேர் இங்கே இருந்திருக்காங்க, முதல்வராகவும் தலைவராகவும் இருந்திருக்காங்க. ராமனை ஒற்றிய பூமி இந்த பூமி, ராமன் பயணித்த மண் தமிழ் மண், இப்ப இருக்கக்கூடிய தமிழ் மண். அப்படி ராமருக்கும் தமிழுக்கும் ஒரு பிரிவினையை ஒரு கிளர்ச்சி இந்த தமிழகத்தில் கொண்டு வந்தாங்க சார். ராமராஜ ரதயாத்திரை ரதயாத்திரை இருந்துச்சு, அந்த ரதயாத்திரை மிகப்பெரிய ஒரு ஒரு எதிர்ப்பு. சரி, ராமன் வந்து தமிழ் கிடையாது, ராமன் வந்து தமிழில் விரோதமானவர்கள்லாம் அவங்க சொல்லும் பொழுதுலாம் எங்களை மாட்டி ஒரு எங்களை போல ஒரு ராமஜானம் ராமநாமம் துதிக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு வருத்தம் இருந்துச்சு. அதை ஒழிக்கணும், குறைஞ்ச ஒரு 3 கோடி பேருடைய கரங்கள் இந்த ராம் இந்த தங்க செங்கலில் படணும், பட்டு இந்த கல் அங்கே அடிக்கல் நாட்டுறதுக்கும் முதல் கல் அங்கே போய் சேரணுன்றதுக்கு உங்களுடைய நோக்கமாக அந்த தங்க செங்கல் நிகழ்ச்சியை நடத்தணும். இப்போ தமிழ்நாடு முழுக்க மிக ஒரு வீரியமாக அந்த கல் போயிட்டு இருக்கு சார். சரி, இப்போ அந்த தங்க செங்கல் அதை வந்து ராமர் கோயில் கட்டுற இடத்துக்கு கொண்டு போகிறீங்க, கண்டிப்பாக. இப்போ எங்கெங்க பயணிக்குது அது? இப்போ அது வந்து தஞ்சாவூரில் இருக்கு. சரி, அறக்கட்டளை அலுவலகத்தில் இருக்கு. தமிழ்நாடு முழுக்க ஒரு 7-8 மாவட்டங்களில் அது போயிட்டு வந்துச்சு. லட்சம் மக்கள் அந்த தங்க செங்கலை தொட்டு வழிபட்டுருக்காங்க. என்ன படிச்சிருக்கீங்க சந்தோஷ் நீங்க? நான் வந்து டிப்ளமோ சிவில். சரி, இந்து எழுச்சி பேரவைன்னு ஒன்று ஆரம்பித்து பயணிக்கிறீங்க, உங்களுக்கான பணம் பொருளாதாரமெல்லாம் என்ன பண்ணுறீங்க? எங்களுடைய அறக்கட்டளை மூலமாக நிர்வாகிகள் மூலமாகவும் இந்த இயக்கம் கட்டமைச்சு கொண்டு போயிட்டு இருக்கோம். சரி, உங்களோட பிரதான நோக்கம் இந்துக்களை ஒன்றிணைக்கணும், அதுதான். கண்டிப்பாக. பாஜகவின் மீதான உங்களுடைய பார்வை? ஒரு சமத்துவமான ஒரு சமதர்ம அமைப்புன்னு பாஜக. சரி, தாமரை தமிழ்நாட்டில் மலர்ந்தே தீரணும். மலரணும், இல்லை அதுக்கான முன்னெடுப்புகள் நடந்துட்டு இருக்கா தமிழ்நாட்டில்? பாஜகவினர் அதற்கான செல்வாக்கோடு வளர்ந்துட்டு இருக்காங்களா சார்? மிகப்பெரிய ஒரு எழுச்சி தன்னெழுச்சியாக நடந்துட்டுருக்கு சார். எடுத்துக்காட்டுக்கு சிஏக்கு எதிரான ஒரு ஆர்ப்பாட்டங்கள் நடந்துட்டுருக்கக்கூடிய இந்த நிலையில் அதோடு அதீத வீரியமான சிஏத்துக்கு சிஏவுக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாடு அமைஞ்சிட்ருக்கு. சரி, இது பிஜேபியோட எழுச்சி தானே. ஆன்மீக அரசியல்னு சொல்லியிருக்காரு திரு ரஜினிகாந்த். திரு ரஜினிகாந்தை எது சந்திக்க வாய்ப்பு கேட்டிருக்கீங்களா என்ன? ஆ, கேட்டிருக்கோம் சார். நான் வந்து தலைவர் ரஜினிகாந்த் சாதி மதமற்ற ஆன்மீகம்னு அவர் சொல்றாரு. ஆனா நீங்க சொல்ற ஆன்மீகம் இல்ல, அவர் சொல்றது அவர் அப்படிதான் சொன்னாரு, அதனால நான் சொல்றேன். கண்டிப்பா சார், ஆன்மீகம்னால வரவேற்கிறதுக்கு தான் சார். எந்த வித ஆன்மீகவாதி அவனையும் கொள்ளணும் போகணுன்றது வரமாட்டாங்க. சரி, ரஜினி அரசியல வரவேற்கிறீங்க, நிச்சயமா. யாரை வீழ்த்துவது உங்க நோக்கம், எதுக்காக இந்த வேலையை செஞ்சுட்டு? நாத்திகவாதம் ஒழிஞ்ச தமிழ், இது வந்து ஆன்மீக பூமி, இது ஆழ்வார்கள் நாயன்மார்கள் அவதார புருஷர்கள் அவதரிச்ச பூமி. இந்த பூமியில ஆன்மீகம் வளர்ந்தா நாத்திகம் அடையும். சரி, அதுக்காக ஆன்மீகம் வரணும் தான். ஒரு பெரியாரியவாதி குடும்பத்துல பிறந்திருக்கீங்க, பெரியாரியும் பேசக்கூடிய குடும்பத்துல பிறந்துட்டு இன்னைக்கும் உங்க தந்தையார் காங்கிரஸ்ல இருக்காருன்னு சொன்னீங்க, அதெல்லாம் பயணிக்கிறாங்க. ஆனா நீங்க இந்த மாதிரி ஒரு லைனை எடுத்துட்டு பயணிச்சுட்டு இருக்கீங்களே, இது போன்ற ஒரு
ஒரு உங்க வீட்டிலே மாத்த முடியல, உங்க அப்பாவை மாத்த முடியல, உங்க அப்பா வழி வந்தவர் நீங்க. இல்ல, இந்த சுதந்திரம் வந்து இந்தியாலையும் இந்து மதத்திலையும் இருக்கின்றதை வச்சு பெருமைப்படுறாங்க. சரி, இதே ஒரு இஸ்லாமிய குடும்பத்தையும் ஒரு கிறிஸ்துவ குடும்பத்திலையும் இந்த சுதந்திரத்தை நீங்க பார்க்க முடியுது. சரி, இந்தியால பார்க்கலாம், இந்து மதத்துல பார்க்கலாம். உங்க அப்பாவை எப்ப மாத்த போறீங்க? இல்ல, எங்க அப்பாவை நான் மாத்த விரும்பல, நானும் எங்க அப்பா மாத்த விரும்பல சார். சரி, இல்ல, அவர் பயணிக்கிறது சரியா சரி? அவர் கொண்ட கொள்கையில தீர்க்கமா இருக்காரு, நான் கொண்ட கொள்கையில தீர்க்கமா திடமா இருக்கேன். சரி, இல்ல, இதையே நீங்க ஒன்றிணைக்க முடியலன்னா, இப்ப இந்தியா முழுக்க எல்லாரையும் மாத்தணும், எல்லாரும் இந்துக்களா கொண்டு வர போறேன் அப்படின்ற முயற்சியில நீங்க தோத்துட்டீங்கன்னு தான் அர்த்தம். இல்ல சார், இனி வரும் காலகட்டம் இந்துக்களுடைய காலகட்டம், இந்த தேசம் இந்த தேசமா கட்டமைக்கப்படும், அந்த மாற்றுக்கிறது இல்ல. இளைஞர்கள் இனி வரும் சார், நான் தந்தையை மாத்த முடியலன்றதுக்குள்ள நான் வந்து அந்த டிபேட்ல வர விரும்பல. ஏன்னா எங்க தந்தை வந்து பன்னெண்டு காலமாக வந்து காங்கிரஸ் குடும்பத்தில் இருக்க, காங்கிரஸ் பாரம்பரியவாதியா இருக்காரு. நான் தற்போது இந்த சூழல்ல இப்போதைக்கு ஆன்மீகம் வேணும், இந்துத்துவம் மலரணும், இந்துத்துவத்தினுடைய தன்னெழுச்சி ஏற்பட்டால் மட்டுமே தான் இந்த தேசம் பாதுகாக்கப்படுறதுல தீர்க்கமாக இருக்க. இனியும் இந்துத்துவத்தை வளர்க்கறது என்னால் முடிஞ்ச அளவுக்கு எந்த நிலைக்கு போகணுமோ அந்த நிலைக்கு போக தயாராக இருக்கும் சார். மிக்க நன்றி திரு பல சந்தோஷ்குமார், நிறைய கேள்விகளுக்கு பதில் சொல்லியிருக்கீங்க. முதல்ல உங்களை பற்றியான முன்னோட்டங்கள், நீங்கள் வைக்கக்கூடிய முன்னெடுப்புகள் எப்படியெல்லாம் இருக்குன்ற ஒரு அடிப்படையில் உங்ககிட்ட ஒரு நேர்காணல் எடுத்திருக்கோம், மக்கள்கிட்ட கொண்டு போய் கொடுக்குறோம். மிக்க நன்றி சந்தோஷ்குமார். ரொம்ப நன்றி. நன்றி நேயர்களே, மீண்டும் ஒரு அரசியல் மேடை நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.